வித்தியாசமான மசாலை. கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், அதை போடுறேன். தனியா இது போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்துட்டு இதை வந்து நீங்கள் பேஸ்ட்டாகவும் அரைக்கலாம், இல்லை பொடியாகவும் பண்ணலாம். பட் நான் வந்து பேஸ்ட்டாகவே அரைச்சிடலாம். சார் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, அப்புறம் கறிவேப்பிலை, தென் வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வறுத்தப்புறம் ரெண்டு ரெட் சில்லி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஏற்கனவே நல்ல நம்ம பருப்பெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி பெற்று சொன்னோம். ரொம்ப ரொம்ப நேரம் இது பண்ண வேணாம். இந்த இட்லி இதை போட்டுட்டு எல்லாம் ரெடி. ஃபைனலாக கொரியண்டர் கார்னிஷ் பண்ணி இருக்கேன். இந்த வித்தியாசமான மசாலா இட்லியை சாப்பிட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா சிமுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்படியும் செய்யலாம் இட்லி உப்புமா.